இப்போ நடக்கிற அரசாங்கம் தான் அந்த பேட்டரியை வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க கம்பெனியை மூடினாங்கன்னா இந்த இதெல்லாம் ஒழியும் இல்ல. இந்த பசங்களுக்கு எப்படி கிடைக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இவங்க தான் பஞ்சாப்ல இருந்தே வர வைக்காங்க. இந்த கஞ்சா இதுக்கு எல்லாமே வந்து காரணம் வந்து தேசிய துரோக பண்றாங்க. இப்போ நடக்கிற அரசாங்கம் தான் சரியில்லை. மொத்தத்துல பெட்ரோல் இதுல காரணம் இல்ல, போலீஸ்காரங்களும் காரணம். ஆனா ஈஸியா கிடைக்குது. இந்த ரோட்ல நாங்க ஒத்தையில போறோம் வரோம், எங்க உயிரை காப்பாத்துறா, குடும்பத்தை காப்பாற்ற நாங்க எதை பாக்குறது. கஞ்சா வந்து பெரும்பாலான இடத்துல வந்து அதிகமா கிடைச்சிட்டு இருக்கு. அதை வந்து தடுக்கணும். தடுக்கிறது வந்து யாரு திருவள்ளூர்ல வணக்கம். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா விற்பனை வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. இதனால இளைஞர்கள்லாம் நிறைய குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. இது காரணம் வந்து மக்களா இல்லை அரசாங்கம் தான்? அரசாங்கம் தான். என்ன காரணம், எப்படி அரசாங்கம்னு சொல்லுவீங்க? அவங்க தான் இப்போ ஏகப்பட்ட கஞ்சா வியாபாரமும் சாரை வியாபாரமும் கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்தில் ரெண்டு, திருவள்ளூரில் ரெண்டு, அதை தாண்டி விட்டால் இப்போ நடக்கிற அரசாங்கம் தான் அந்த பேட்டரியை வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க கம்பெனியை மூடினாங்கன்னா இந்த இதெல்லாம் ஒழியும் இல்லை. இவங்க தான் பஞ்சாப்லேருந்தே வர வைக்காங்க. ஏன், நான் லாரி டிரைவர் தான். நானே இப்போ வந்து ரெண்டு ட்ரிப்பு கொண்டாந்து திருவள்ளூரில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அங்கே அடாதிடுதனம் பண்ணி எங்களை ஏமாற்றி உன்னை சுட்டு போடுவேன். நீ இங்கேருந்து எனக்கு 10 கிலோமீட்டர் போக முடியாது, 15 கிலோமீட்டர் போக முடியாது, சுட்டு போடுவேன், குத்தி போடுவேன்னு சொல்லி மாம்பரிய பாக்கத்தை கொண்டாந்து கேட்டால் சென்னையில் வண்டி கொடுங்கங்க. சென்னையில் வண்டி எங்கடா கொடுக்குறது அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துக்கு போ, வண்டி வரும், போ, எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் எங்கள் பொழப்பு எங்கள் குடும்பத்தை பார்க்குறதா? உங்களை மாதிரி ஒரு இந்த ரோட்டில் நாங்கள் ஒத்தையில் போகிறோம் வாரோம், எங்கள் உயிரை காப்பாற்றுறா, குடும்பத்தை காப்பாற்றுறா, நாங்கள் எதை பார்க்குறது? இப்போ நடக்கிற அரசாங்கம் தான் சரியில்லை மொத்தத்தில். இப்போ இது மாதிரி இதனால வந்து இப்போ இந்த அரசாங்கத்தினால நிறையா குற்றங்கள் அதிகரிக்குதுன்னு சொல்ல வரீங்க? இருக்கு இருக்கு இருக்கு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தம் அடிக்காங்க எங்கள் காலேஜில். அது என்ன என்ன காலேஜ், அந்த காலேஜ் பேருன்னு தெரியல. சென்னையில் தான். நான் கூட பக்கத்தில் குடவுல வண்டி விட்டு என்னடா டீ குடிக்க போகாமனு காலைல மூஞ்சி மூணு இப்படி தொடச்சி போட்டு வந்துட்டுருக்கேன். என்ன ஒன்றுமே புரியல. என்னடா அதுன்னு பார்த்தா இந்த பிள்ளை அப்படி தள்ளுது, இந்த பிள்ளை இப்படி தள்ளுறாங்க, என்ன ஒன்றுமே புரியல. ஏய் என்னடா அப்படின்னு கேட்டால், ஓ நைனா போ நைனா இதெல்லாம் வேற அப்படின்றாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த மாதிரி மாறுறாங்க, இப்போ அவங்க அதுலேருந்து மீண்டு வர முடியாதா? வரலாம். இன்னொன்று என்ன சொன்னால், ஒரு நல்ல அரசாங்கம் நல்ல ஒரு ஆட்சி நடந்தால் ஒரு அதாவது இப்போ இன்னொன்று என்னென்னா, நான் சொல்கிறேன் தப்பாக தவறாக நினைக்க வேணாம். இப்போ இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதில் உடைந்திருக்கு. இந்த கஞ்சா தம்மு போதை எல்லாம் வரதில் போலீஸ் அரசாங்கம் வந்து அதில் உண்மையிலே அதில் உடந்திருக்கு. போலீஸ்காரங்களே அடிக்கிறாங்க, போலீஸ்கார நம்மளே அடிக்கிறாங்க. இன்றைக்கி இப்போ நாங்களே ஒரு டிரைவரு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனவனே பைப் போகுது பைப் போகுதுங்கிறான். 2 பதினஞ்சாயிரம் 20,000 கொடுங்குறான். 20,000 என்னத்தை வச்சு, 20,000 என்கிட்ட இருந்தோம் நான் இதுக்கு விடிய விடிய இப்படி கண்ணு முடிச்சு ஓட்டு வர மாட்டாரா என் டிரைவர்? இன்றைக்கி என் மக்கள் இன்றைக்கி எத்தனை பேர் ரோட்டில் தானே சீரழியம் தெரியுமா? வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், ஒருவா சோத்து கூட வழி இல்லாமல் தன்னால் சீரழிகிறான் என் டிரைவர். அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இருக்கிற அரசாங்கம் போல இன்றைக்கி சென்னையெலாம் எடுத்தால் நாளாக நாடு சுற்றி வந்துட்டேன், ஆல் இண்டியாவும் சுற்றிட்டேன். 4 பாஷை தெரியும், ஹிந்தி பேசுவேன், மலையாளம் பேசுவேன், உருது பேசுவேன், எல்லா இதையும் பேசுவேன். சரி, அப்படி வந்து இப்போ அரசாங்கம் சரியில்லைங்கிறீங்க, வேறு யார் வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அது நம்ம யார் கேட்டாலும் அரசாங்கம் தெரியல, அரசாங்கம் தெரியல. ஆமாம் சார், நம்ம தானே வந்து கொண்டு வரோம். இல்லை இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து யார் வந்தால் என்ன செய்வாங்கிற ஒரு கருத்து கணிப்பு அது யாராலையும் புரிய முடியல. அதாவது இப்போ வந்து அன்றைக்கி வந்து அண்ணாதிமிகா இருந்தது, அதே இப்போ நாளாக போச்சு. என்றைக்கு அந்த அம்மா இருந்துச்சு, அன்றைக்கி எல்லாத்துக்கும் ஆடு மாடு குட்டி அது இதுன்னு எதை கொடுத்துச்சு, நீ இப்படியா செய்கிற அப்படின்னு சொல்லி அதை ஒரு அம்மா அதை கொண்டு ஓடிச்சு, அது போச்சு. அதுக்கப்புறம் 4 பேர் பிரிஞ்சாங்க, நானா நீயா நானா நீயான்னு. இப்போ அது எவங்கிட்ட அந்த இலை வருதுன்னு தெரியல. எந்த பையன் லூசு பையன் வாங்கினானே தெரியல, இவன் வாங்கினானா அவன் வாங்கினானே தெரியல. ஆக்கட்ட வேக எப்படி, எனக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி நெல்லை மாவட்டம் தான், ஓபிஎஸ் தான் ரொம்ப விரும்புவோம். அம்மா இருக்கும்போதே 3-4 ட்ரிப்பு வந்து எப்பா நீ எப்படி நீ எப்படி அதை கொடுத்துட்டு போச்சு. இவரும் வந்தார், இவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இவரும் வந்து நான் எங்கள் நல்லதான் பண்ணியிருக்காரு, யார் எடப்பாடி ஐயா, அவரும் வந்து நல்லதான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும்
என்ன எந்த ஆட்சி எதை நம்மளே தெரில. அப்போது நீங்கள் சீமான் ஓரளவுக்கு அவர் ஏதாவது ஒரு வசதி ஏற்றி விட்டோம் அப்படின்னா அவர் தான் இன்றைக்கி பண்ணுற குண்டக்காடு பெரிய அக்கப்புறம் அளப்பறை இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு எதாவது பண்ணுவார் நினைக்கும். எங்களை மாதிரி உழைப்பாளிகள் நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இன்றைக்கி 1000-5000 டிரைவர் அப்படி தான் நினைக்கிறாங்க அவர் பேசுகிற பேச்சுக்கு. அவர் அந்த கிளி கிழிக்கிறாரு, கிழிக்கிறது ஒரு பக்கம், அது நல்லமாக சொல்லுவாங்க அது அப்பேர். ஆனால் அவர் அவர் மேலே தான் இப்போ எங்கள் தென்மாவளம் தூத்துக்குள்ளே இன்றைக்கி 199 வரைக்கும் அவர் தான் ஓட்டு போட்டிருக்கான். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மொத்தத்தில் அரசாங்கம் இப்போ நடக்கிற அரசாங்கத்தினால தான் ஏதாவது ஒன்று மாறினால ஒன்று ரெட்டெல்லாம் உதவி செய்யும். இதை தவிர எந்த மக்களும் இல்லை. கிராமங்களை ஒன்று அந்த கிளை விட்டதெல்லாம் அணிஞ்சியும் ஐயா இதா ரைட்டு ஐயா இதா இதா எப்படி ஒன்று இலையை காட்டுது ஒன்று கையை காட்டுது, இதோட முடிஞ்சுதா அவ்வளோதான். ஆ இதில் போட்டுருவோம். இன்றைக்கி எத்தனையோ வந்துட்டு இப்போ அதே மாதிரி விருதுநகர் தொழிலில் வந்து அது நம்ம இவர் விஜயகாந்த் நம்ம ஐயா அவர் தான் வரப்போகிறாரு, அது உண்மை. அவர் அங்கே வந்துடுவா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மேலிடத்தில் வந்து எப்படியா இந்த ட்ரிப்பு இல்லைன்னா அடுத்த ட்ரிப்பாவது இவர் வரணும், சீமான் வரணும். மேலே யாரை சொல்கிறீங்க? இங்கே தான் நம்ம இப்போ நம்ம ஐயா ஸ்டாலின் இருக்காங்கல்ல, அவருக்கு எதிர்பட்டா அவர் வந்தார்னா ஓரளவு இப்போ பேசுகிற பயிற்சிக்கு அதையும் ஒன்று கண்டுக்கலாம்ல. என்ன தான் மனதார் என்ன தான் செய்யணும் அதையும் கண்டுக்கலாம்ல. அதான் ஒரு தீர்ப்பு, வேறு ஒன்றும் இல்லை ஐயா. ரொம்ப நன்றி. இந்த கஞ்சா இதுக்கு எல்லாமே வந்து காரணம் வந்து தேசிய துரோகம் தான் பண்ணுறாங்க. இந்த நாட்டில் வந்து நல்லவன் வந்து செய்கிறதுகளை முள்ள மாதிரி அந்தமாரி ஆள் தான் வந்து கஞ்சா வைக்கிறது போகிறது வர்றது வந்து கட்டப்பேரை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கட்டப்பேரை ஆக்கிறதுக்கு வந்து அதில் ஒரு குரூப்பு வந்து இதாகிட்டு இருக்குது. இதை வந்து நல்லபடியாக அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து சொல்லணும். ஆனால் வந்து இப்போ இந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கும்போது தான் கஞ்சா விற்பனைகள் அதிகமாக இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு அரசியலுக்கு இல்லைங்க, அரசியல் வந்து பண்ணணும் அவன் தப்பு பண்ணுறவன் பண்ணுவான். நீ நாம் இருக்கிறேன்னா நான் அரசாங்கம் வந்து தப்பு பண்ணுமா? அரசாங்கம் தப்பு பண்ணாது. நாங்கள் இடையில இருக்கிறவங்க மாரி என்ன மாதிரி ஆளுக்கு தப்பு பண்ணுறது தான் அரசாங்கம். அரசாங்கம் வந்து முடிவு எடுக்கணும் என்ன மாதிரி ஆளை வந்து எடுக்கணும். ஒரு முடிவுமே எடுக்கலையே, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா போகிறது யாரும் வந்து கண்டுக்கிறது கிடையாது நம்மள மாரி. புரியுதுங்களா? பசங்களுக்கு எப்படி கிடைக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னெல்லாம் வந்து பீடி சிகரெட் வாங்குறதுக்கே கடைக்கு போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. பெற்றோர்லாம் இதில் காரணம் இல்லை, போலீஸ்காரங்களும் இதில் காரணம். ஆனால் ஈஸியாக கிடைக்குது. இது கிடைக்கிறதுக்கு தடுக்கணும்னா அது முக்கியமான மூல காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள பிடிச்சாதான் இதை ஒழிக்க முடியும். இது ஈஸியாக கிடைக்கிறதுக்கு 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாய்க்குள்ளே கிடைக்குது. ஒரு பிராந்தி கடைக்கு போனாலும் சரி, அது குறைந்தபட்சம் ஒரு 200 ரூபா வேணும், அதுக்கு சைடிஸ் வேணும். இது அதை விட போதை இருக்குது. குறைந்த செலவில் கிடைக்கிறதுனால தான் இளைஞர்கள் வந்து அதிகம் நாடி போகிறாங்க. அந்த இளைஞர்களை குறி வச்சு ஒரு குரூப் அலையுது, அதனால தான் இந்த காரணம் நான் நினைக்கிறேன். அதாவது இதில் வந்து அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டாக்க, எல்லா இந்த கஞ்சா வந்து இப்போ அதிக அளவில் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் கிடைக்க ஆரம்பிச்சுனாக்க கவர்மெண்ட் அதை வந்து கண்டுக்கணும். அதே போல் வந்து இப்போ தமிழ்நாடு அரசில் வந்து இப்போ நம்ம காவல்துறையில் ஒருத்தவங்களை அடிச்சிருக்காங்க. அதே போல் வந்து இப்போ டிரைவரை அடிச்சிருக்காங்க. என்ன இது எதனாலன்னாக்க, கஞ்சா வந்து பெரும்பாலான இடத்துல வந்து அதிகமாக கிடைச்சிட்ருக்கு. அதை வந்து தடுக்கணும். தடுக்கிறது வந்து யார் தடுக்கணும்னு கேட்டாக்க கவர்மெண்ட்டும் தடுக்கணும், காவல்துறையும் தடுக்கணும். காவல்துறை தடுத்தாங்கன்னா முதல்ல ஒரு கேஸை போடுறாங்க, திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க. திருப்பி அவங்க ஒரு 6-3 மாதம் கழித்து திருப்பி விற்கிறாங்க. அதை வந்து தடுக்கணும்னு சொன்னாக்க எங்கே முதல்ல கிடைக்குது, அதை யாரை முதல்ல பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக இதை தடுக்கிறதுக்கு முடியும். மக்கள் தான் அது, மக்கள் காரணம். பெற்றோர்கள் வந்து சரியான பிள்ளைகளை எந்த பாதையில் போகிறாங்க என்ன ஏதுன்னு அதை கண்டுக்காததுனால தான் மக்கள் வந்து அந்த தவறுகள் செய்கிறாங்க. கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் கண்டிக்கணுன்னா அது சந்து பொந்தெல்லாம் கவர்மெண்ட்டு போய் கண்டுக்க முடியாது. பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க என்ன ஏதுன்னு பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்க கவனம் கொஞ்சம் செலுத்தணும். செலுத்தினாக்கா அந்த பிள்ளைங்கள் வந்து தவறான பாதையில் போகும்போது அந்த பிள்ளைங்களை வந்து தவறான பாதையில் போகாதுன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் மது போதைகள் வந்து விற்கிறது இந்த மாதிரி கஞ்சா விற்கிற கும்பல்கள்லாம் வந்து ரொம்ப தண்டிக்கப்படணும். அவரெல்லாம் வந்து தண்டிச்சா தான் மற்றவர்கள் வந்து திருந்துவார்கள். மற்றவர்கள் அந்த தொழிலுக்கு போக மாட்டாங்க, கஞ்சா விற்கிறதுக்கு போக மாட்டாங்க, கஞ்சா வியாபாரம் பண்ணால் அதை சம்பாதிக்கங்க போக மாட்டாங்க. வேறு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ தொழில்கள் இருக்குது, அந்த நல்ல தொழிலெலாம் விட்டு அவங்கள வந்து தண்டிக்கணும்.
பெற்றோர் பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்கள் எங்கே போகுது என்ன வருது அந்த பிள்ளைங்களோட பாதுகாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அந்த பெற்றோர்கள் நல்ல முறையாக குழந்தைங்களை வளர்த்தா தான் அந்த பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக இருக்கும். அதே போல் நம்ம பிள்ளைங்களும் வந்து சரி பெற்றோர் சொல்கிறத மதிக்கணும், மதிக்கணும், மதிக்க தெரிஞ்சால் தான் பிள்ளைங்க வந்து அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னா பெற்றோர் சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும், நல்ல பாதையாக போகணும், கெட்ட பாதையில் யாராவது கூப்பிட்டாலும் கூட அந்த சிநேகத்தை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நல்ல பழக்க வழக்கங்களோட நல்ல இதோடு இருக்கணும். இதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் தான். அரசாங்கம் இதை வந்து கட்டுப்படுத்தினால இளைஞர்களும் மாணவர்கள் இதர சில மாணவிகளும் கூட வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த சமூகத்தை வந்து இந்த சமூகம் சீரழிந்துட்டு வருகிறது. இதில் விரைவில் நடவடிக்கை எடுக்கணும். கேட்டால் அரசாங்கம் தானே சொல்லுவேன். என்னென்னா இப்போ உள்ள அரசியல்வாதிங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும், டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவு போடணும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் உள்ள அதிகாரிகள்கிட்ட அதை சொல்லி பிடிக்க சொல்லணும். அதை பிடிக்காம விட்டாங்க. பெற்றோரும் ஒரு உதாரணம் சொல்லலாம், அவங்களும் ஒரு காரணம் தான். வீட்டில் பிள்ளைங்களை வளர்க்குறது இது சொல்லி கொடுத்து வளர்க்கணும், இப்படி போகக்கூடாது, நல்ல வழியில் போகணும், நேராக போகணும்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். கண்டிஷன் இல்லாததுனால பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க ரொம்பவும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டு தானே இருக்குது. கேட்டால் நான் அரசாங்கத்தை தானே குறை சொல்லுவேன். முழுக்க முழுக்க காரணம் அவங்க தான். அவங்க தடை செய்யணும்னா சூப்பராக செய்யலாம், பண்ண முடியுறாங்க. தமிழகத்தில் மட்டும்தான் கஞ்சாவோ சரி இல்லை மதுவோ சரி அதிகமாக விற்பனையில் இருக்குது. இதனால் வந்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உள்ள ஆக்சனை எடுத்து குறைச்சா வருங்கால இளைஞர்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இது எப்படியே விட்டுட்டோம்னாக்க பின்னாடி வரவங்களும் எல்லாம் ரொம்ப கெட்டு போவோம், நாடு நாசமாக போயிடும்.